நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன கேட்ச் யுவர் பிரத், ஒரு ஹாரர் ஷார்ட் பிலிம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திகிலான அனுபவம் கிடைக்கும். ஓபன் பண்ணா மைக்கும் ஆண்ட்ரூவும் சேர்ந்துகிட்டு ஒரு இருட்டான வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு வராங்க. அப்படி ரெண்டு பேரும் அந்த இருட்டான ரூம்குள்ள உள்ள வந்த பிறகு ஆண்ட்ரூ அந்த ரூமை பார்த்து பயந்து, எனக்கு இந்த இடத்தை பார்த்தா பயமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றான். அதுக்கு மைக், இல்ல நம்ம பிளான் பண்ணபடி நான் சொன்னதை நீ பண்ணினா நம்ம ஸ்கூல்ல உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்கன்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் ஆண்ட்ரூ அந்த ரூமை பார்த்து பயந்ததுனால என்னால நீ சொல்றதை பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். அந்த நேரத்துல மைக் ஆண்ட்ரூவை பார்த்து, உனக்கு ஜெனியை பிடிக்கும் தானே கேக்குறான். அதுக்கு ஆண்ட்ரூ, ஆமா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்ப நான் சொல்றதை நீ செஞ்சனா ஜெனிக்கு உன்னையும் பிடிக்கும்னு சொல்றான். அத கேட்ட ஆண்ட்ரூ, சரி நான் இதுக்கு ஒத்துக்கறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணனும்னு கேக்குறான். மைக் உடனே, நீ மாடியில இருக்க பாத்ரூம்க்கு போயிட்டு அங்க இருக்கிற பாத் டப்ல நீ தண்ணிய ஃபுல்லா நிரப்பணும், அதுக்கப்புறம் ரெண்டு கேண்டில ஏத்தி வைக்கணும். அப்படி அந்த ரெண்டு கேண்டில ஏத்தின பிறகு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும். லேடி பெனித் இந்த தண்ணியில் மூழ்கியவளே, லேடி பெனித் தன் மகளை கழுத்தை நெறித்து கொன்றவளே, லேடி பெனித் ரத்த வெள்ளத்தில் இறந்தவளே, லேடி பெனித் என் மூச்சை அடக்க முடியாவிட்டால் என் உயிர் உனக்கே சொந்தம். இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு ஏத்தி வச்ச ரெண்டு கேண்டில் லைட்ல ஒரு கேண்டில் லைட்ட ஊதி அணைக்க சொல்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு ஆண்ட்ரூ கேட்டப்போ மைக் அதுக்கு, லேடி பெனித் வந்து இன்னொரு கேண்டில் லைட்ட அணைப்பா, அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு லேடி பெனித் முன்னாடி வந்து நின்ன அப்புறமா நீ ஒரு நிமிஷத்துக்கு உன்னோட மூச்சை அடக்கி நிக்கணும். அப்படி நீ தொடர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு உன்னோட மூச்சை நிறுத்தினா லேடி பெனித் அங்கிருந்து போயிடுவா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றான். அதுக்கு ஆண்ட்ரூ, ஒருவேளை என்னால மூச்சை நிறுத்த முடியலன்னா அப்ப என்ன ஆகும்னு கேக்குறான். அதுக்கு மைக், ஒருவேளை உன்னால ஒரு நிமிஷத்துக்கு மூச்சை நிறுத்தி வைக்க முடியலனா என்ன ஆகும்ன்றது எனக்கே தெரியல, ஆனா உனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா நீ தைரியமா மேல போயிட்டு வரலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் கையில இருந்த கேண்டில் லைட்டை கொடுத்து ஆண்ட்ரூவை மேல அனுப்புறான். அப்படி மைக் சொன்னதை கேட்டு ஆண்ட்ரூ மேல இருக்கிற பாத்ரூமோட கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். அப்படி உள்ள வந்த பிறகு பாத் டப் தண்ணியால நிரப்பிக்கிட்டு இருக்கான். பிறகு தான் கையில இருந்த ரெண்டு கேண்டில் லைட்டை ஏத்தி வச்சிட்டு அப்படி தண்ணியால நிரப்பப்பட்ட பாத் டப்பை பார்த்து மைக் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். லேடி பெனித் இந்த தண்ணியில் மூழ்கியவளே, லேடி பெனித் தன் மகளை கழுத்தை நெறித்து கொன்றவளே, லேடி பெனித் ரத்த வெள்ளத்தில் இறந்தவளே, லேடி பெனித் என் மூச்சை அடக்க முடியாவிட்டால் என் உயிர் உனக்கே சொந்தம். அப்படி மந்திரத்தை சொன்ன அப்புறமா ஒரு கேண்டில் லைட்டை ஊதி அணைக்கிறான். அப்படி மைக் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் லைட்டை ஊதி அணைச்ச பிறகு எதுவுமே நடக்காததுனால அங்கிருந்து திரும்பி மைக்க கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்ல முயற்சி பண்ணும் போது திடீர்னு அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த கேண்டில் லைட் அணைஞ்சி அந்த ரூமே இருட்டாயிடுது. அப்படி அந்த ரூம் இருட்டான பிறகு ஆண்ட்ரூ பயந்து போய் தான் கையில இருக்கிற லைட்டர் எடுத்து அந்த ரூம்ல வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி பண்றான். ஆனா அதே நேரத்துல அந்த இருட்டுல அந்த ரூம்ல இருந்த பாத் டப்ல தண்ணில சலசலப்பான ஒரு சத்தம் கேக்குது. ஆனா அதே நேரத்துல ஆண்ட்ரூ எவ்வளவுதான் தான் கையில இருக்கிற லைட்டரை வச்சு அந்த ரூம்ல வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாலும் யாரும் அந்த லைட்டரோட நெருப்பை ஊதி அணைக்கிறாங்க. அப்படி ஒரு தடவை ஆண்ட்ரூ லைட்டரை ஆன் பண்ணும் போது அவன் கண்ணு முன்னாடி ரொம்ப கொடூரமா லேடி பெனித்தோட பேய் வந்து நிக்குது. அதை பார்த்து மிரண்டு போய் அந்த ரூம் விட்டு வெளியே வந்து விழுந்த ஆண்ட்ரூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த பேய் இருட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து வெளிச்சத்துல முழுசா நிக்கிறா. அப்படி கொடூரமான உருவத்தை பார்த்த ஆண்ட்ரூ பயந்து போய் மைக்க உதவி பண்ண கூப்பிடுறான். ஆனா அதே நேரத்துல ரொம்ப வேகமா ஆண்ட்ரூ நோக்கி நகர்ந்து வர பேயை பார்த்து மைக் ஒரு நிமிஷம் அந்த பேய் முன்னாடி மூச்சை அடக்க சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே அந்த பேய் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ தன்னோட மூச்சை நிறுத்தி வைக்கிறான். அப்படி ஆண்ட்ரூ மூச்சை நிறுத்தின உடனே அந்த பேய் எங்கேயும் நகர முடியாம அங்கேயே நிக்குது. ஆனாலும் ரொம்ப நேரம் ஆண்ட்ரூவால மூச்சை பிடிச்சு வைக்க முடியாததுனால மறுபடியும் கொஞ்சம் சுவாசிக்கும் போது அந்த பேய் ஆண்ட்ரூ கிட்ட முன்னோக்கி வருது. அதை பார்த்து பயந்து போன ஆண்ட்ரூ தன்னோட மூச்சை மறுபடியும் அடக்கி அந்த பேய முன்னாடி நகர விடாம நிறுத்திக்கிட்டு அங்க இருந்து எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்ந்து போறான். அப்படி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் போது கால் தடுக்கி கீழே விழுந்த உடனே அந்த கொடூரமான பேய் ஆண்ட்ரூ விழுந்த ரூம்குள்ள வந்து நிக்குது. இருந்தாலும் பயத்துல தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஆண்ட்ரூ ரொம்ப நேரம் தன்னோட மூச்சை அடக்கி போராடி பாக்குறான். ஆனா அவனால ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்தி வைக்க முடியாததுனால அந்த பேய் ஆண்ட்ரூவை அங்கேயே கொன்னுடுது. கொஞ்ச நேரத்துல ஆண்ட்ரூவோட அலறல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்த மைக் ஆண்ட்ரூ பார்த்து பயந்து போய் அவனை எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ரூமோட கதவு தானா மூடிக்குது. இதோட இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. வேறு ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.